ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, பவுலில் வந்து ஃபிஷ் வளர்க்கலாமா, அதாவது இந்த சின்ன சின்ன பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் ஃபிஷ் வளர்த்தா சீக்கிரமாக இறந்து போயிடுது, ஏன் அந்த மாதிரி இறந்து போகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைனலாக எந்த ஃபிஷ் வந்து அந்த பவுலுக்கு செட் ஆகும், இந்த ஃபிஷ் வளர்த்தா தான் இந்த பவுலுக்கு செட் ஆகும், இந்த ஃபிஷ் தான் இந்த பவுல் வந்து லாங் லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பவுலில் உங்களுக்கு எந்தெந்த ஃபிஷ் வளர்க்கலாம், எந்த ஃபிஷ் பவுலுக்கு செட் ஆகும்ன்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பவுலில் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணாலே அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு பிகினராக தான் இருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் தான் வந்து ஃபிஷ் வளர்க்குறது, ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே பெரிய டேங்க்லாம் போக மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு சின்ன டேங்க், எனக்கு இந்த பவுல்லே போதும், இந்த பவுல்லே ஒரு ஃபைட்டரோ இல்லை ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோ வச்சு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ முடிவு பண்ணிவிட்டு பவுல் வாங்கி ஃபிஷ் வாங்குவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபிஷ் வாங்குறதுலாம் மெயினான விஷயம் இருக்குது. இப்போ அவங்க வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கினாங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து கண்டிப்பாக பவுலுக்கு வந்து சூட் ஆகும். ஏன்னா பீட்டா ஃபிஷ் வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கும். நார்மலாக பீட்டா ஃபிஷ் அப்படி தான், சர்ஃபேஸ்லேருந்து தான் ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ அதனால் பீட்டா ஃபிஷ்க்கு வந்து அந்த பவுல் வந்து சூட் ஆகிடும். இதே வந்து கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கோல்டு ஃபிஷ் போட்டு அந்த பவுலில் கோல்டு ஃபிஷ் போட்டு வளர்ப்பாங்க. அந்த கோல்டு ஃபிஷ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு மோசமான விஷயமா இருக்கும். பவுலில் வந்து நீங்கள் வளர்க்கும் போது அது வந்து கோல்டு ஃபிஷ் வந்து ஆக்சிஜன் வந்து தண்ணியில், நார்மலாக பீட்டா ஃபிஷ் மாதிரி கிடையாது, தண்ணியிலேருந்து தான் ஆக்சிஜன் எடுத்து ப்ரீத் பண்ணும். ஸோ அப்போது வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு மோட்டர் பம்ப் வச்சுருந்தா கூட ஓகே, மோட்டர் பம்ப் வச்சா கூட ஓகே தான். பட் ஆனால் வந்து நீங்கள் அதை பவுலில் வச்சு, மோட்டர் பம்ப் இல்லாமல் பவுலில் வச்சு நீங்கள் வளர்த்துங்கன்னா மீன் வந்து கண்டிப்பாக டெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் சீக்கிரமாக பவுலில் ஃபிஷ் விட்டவுடனே ஏன் இறந்து போகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் தவிர்த்து மற்ற ஏதாவது ஹார்டியான ஃபிஷ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாலி ஃபிஷ், கப்பி ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் கொஞ்ச நாள் தாங்கும், அதுக்கப்புறம் இறந்துடும். ஏன்னா மெயினான ரீசன் ஆக்சிஜன், செகண்ட் வந்து அங்கே இருக்க சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ், கப்பி ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வச்சாலும் அந்த டேங்க்கு ஃபுல்லாக ஸ்விம் பண்ணும். பீட்டா ஃபிஷ் மாதிரி கீழே அப்படியே ஸ்டே பண்ணி உட்காந்துட்டு இருக்கிற ஃபிஷ் கிடையாது, அது ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுற ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சின்ன பவுலில் போட்டு வளர்த்தீங்கன்னா அது ஒரே சர்க்கிள் தான் போட்டுட்டு இருக்கும், அண்ட் அதுக்கு ஆக்சிஜன் பத்தாது. அதுக்கப்புறம் வந்து டேங்க்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது பவுல் வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதாக வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பவுல் வந்து அழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்டியான ஃபிஷ், மாலி ஃபிஷ், கப்பி ஃபிஷ் மாதிரி போட்டிங்கன்னா அது வேஸ்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஃபிட் பண்ணி அந்த வாட்டரே நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக ஆகிடும் நிலமை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பவுல் வளர்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன பவுல் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பெரிய பவுலில் ஃபிஷ் வளருங்க. இந்த மாதிரி ஹார்டியான ஃபிஷ் போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கப்பி ஃபிஷ், மாலி ஃபிஷ் அந்த மாதிரிலாம் போட்டு வளர்க்காதீங்க. ஓகேங்களா, ஃபிஷ் வந்து சீக்கிரமாக டெட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்ட பிறகு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு உடனே ஃபிஷ் வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் எப்போதுலேருந்தோ எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த நைட்ரஜன் சைக்கிள்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஃபிஷ்க்கு வந்து. ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் அதை வாட்டரில் விடுறதுக்கு முன்னாடி, அதாவது வாட்டர் ஏஜ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன ப்ரோ பவுல் வாட்டர் தானே ப்ரோ, அது கம்மியாக தான் தண்ணி இருக்கும், அதுக்கு என்ன ஆக போகுது ஃபிஷ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, அது கம்மியாக எவ்வளோ கம்மியாக தண்ணி இருந்தாலும் ஃபிஷ் வந்து அதில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த வாட்டர் கூட ஏஜ் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ பவுல் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப நேரம் ஏஜ் பண்ண தேவையில்ல, ஒரு ஆஃப் அன் அவர் ஏர் பம்ப் வந்து நீங்கள் அந்த வாட்டரில் வந்து ஓட விட்டாலே போதும், வாட்டர் ஏஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷை அதில் விடலாம். ஸோ இதுவும் ஒரு ரீசன் சீக்கிரமாக ஃபிஷ் டெட் ஆகிறதுல. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி ஃபிஷ் பவுலில் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபிஷ் மட்டும் நீங்கள் பவுலில் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து பிளான்ஸ் கூட நீங்கள் அந்த பவுலில் வளர்க்கலாம். ஸோ பெஸ்ட்டானது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் தான் அந்த பவுலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, பேம்பூ பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பவுலில் போட்டு வளர்க்குற மாதிரி பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் போட்டு வளர்க்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷும் வளர்க்கலாம் பிளான்ட்டும் வளர்க்கலாம், அந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிஷ் இந்த பவுலில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்குது. ஸோ அதனால் வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்து இந்த பவுல் வந்து சூட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய பவுலாக வளங்க, பீட்டா என்ன தான் பீட்டா ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அதுக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பவுலில் வளங்க, அண்ட் அதில் கொஞ்சம் கிராவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒன்று போட்டு வைங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸுக்கு
அதுக்கப்புறம் பிளான்ஸ் எப்படி செட்டப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட் வந்து சாயிலில் வளர பிளான்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சாயில் போட்டுக்கோங்க. இதே வந்து ஒரு மணி பிளான்ட்டாக இருந்தால் சாயில் வளர அவசியமாக இருக்காது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்டோன்ஸ் போட்டு நீங்கள் அதில் வந்து மணி பிளான்ட் போட்டு நீங்கள் வளர்க்கலாம். அது ரொம்பவே பெட்டராக இருக்கும் பீட்டா ஃபிஷ்க்கு வந்து. ஸோ அந்த பிளான்ட்லேருந்து ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு செட்டப் பண்ணி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துங்கன்னா அது வந்து உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு டெக்ரேஷன் ஐட்டம் மாதிரியும் இருக்கும், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பவுலை பற்றின ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் நிறைய போஸ்ட் பண்ண பார்க்குறேன், ஏன்னா கண்டென்ட் கிடைக்காதனால நிறைய நல்லா போஸ்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எதாவது கண்டென்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கண்டென்ட்டை நான் இந்த சேனலில் வந்து நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்கை டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி என்னை கேளுங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது வீடியோ சஜஷன் இருந்தால் கூட இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம், நான் கூட ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பி ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், பி யூ. தேங்க்யூ.